Hello friends, welcome to my channel, Street Cooking Samayalisi. In our channel, we are very colorful and tasty wheat. We are going to eat the same thing as we are going to eat the same thing as we are going to eat. So, if you are watching this video, you will share your feedback. Come on, we are going to eat the tasty vegetable biryani. How do you eat the video? இப்போ குண்ட நல்லா சூடனனே கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு 100 கிராம் போல எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அதோட 2 ஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்தா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் அதனால 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்து 3 பிரிஞ்சி இலை நல்லா பிச்சி இது மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்து பட்டை 4 கிராம் சேர்த்துக்கோங்க இதுல ஏலக்காய் தேவைப்பட்டா ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஏலக்காய் சேர்க்கல ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க அதோடவே 10 சின்ன சின்ன மிளகாய் பச்சை மிளகாய் நீல நிலமா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இத நல்லா வந்து வதக்கி கொடுங்க எண்ணெயில நல்லா வந்து வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கனே நான் வந்து ஒரு பெரிய பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கேன் இத வந்து சும்மா ஒண்ணு மதியமா தட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதோட இத சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இத நல்லா வந்து எண்ணெயில பொரியட்டும் அப்பதான் வந்து நமக்கு வந்து இந்த வெஜிடபிள் ரைஸ் ரொம்ப டேஸ்டா கிடைக்கும் எண்ணெயில வந்து நல்லா பொரியணும் இஞ்சி பூண்டு நல்லா வந்து வதங்கன உடனே நமக்கு ஸ்மெல் வந்த உடனே இப்போ வந்து இதல 3 தக்காளி நீல நிலமா கட் பண்ணி சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி வதங்கும்போது உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி சீக்கிரமா வதங்கிடும் இப்போ ஒரு வாட்டி நல்லா mix பண்ணிக்கோங்க இந்த தக்காளி வந்து நல்லா வந்து கொள்ளையா மாறி வதங்கணும் இந்த இதலயே அடுத்து இதோட ஒரு ஸ்பூன் போல red chili powder சேர்த்துக்கோங்க இது வந்து காஷ்மீரி மிளகாய் பவுடர் தான் இது வந்து காரம் கொஞ்சம் குறைவா இருக்கும் சோ நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கறேன் நீங்க வந்து காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க அதோட கொஞ்சமா மஞ்சள் தூள் அடுத்து 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இத நல்லா mix பண்ணி கொடுங்க இப்போ தக்காளி எல்லாம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இப்போ mix பண்ணி நல்லா கொடுங்க இப்போ மசாலாலாம் அடுத்து இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு பேஸ்ட் நமக்கு கிடைச்சிருச்சு இப்போ நான் இந்த மஞ்சள் கலர்ல பட்டாணி இருக்கும் இல்லையா இது வந்து நல்லா காஞ்ச பட்டாணி இது வந்து குறைஞ்சது 8 மணி நேரம் போல நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு வாட்டி நல்லா mix பண்ணிக்கோங்க இந்த பட்டாணி கொட்டை வந்து எனக்கு வந்து இங்க இருக்குறவங்க ஒருத்தர் கொடுத்தாங்க yellow color சரி ஓகே அதை யூஸ் பண்ணி நம்ம பிரியாணி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இதோடவே பாத்தீங்கன்னா ஒரு 6 எல் பீன்ஸ் 3 உருளைக்கிழங்க 3 கேரட் எடுத்து நல்லா வந்து clean பண்ணி wash பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இத சேர்த்துக்கோங்க இப்போ இத நல்லா mix பண்ணி கொடுங்க இப்போ வந்து ஒரு பிரியாணி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ மசாலாவோட நல்ல வெஜிடபிள் நல்லா mix பண்ணி கொனார் வந்து அப்படியே விடுங்க இப்போ இந்த டம்ளர்ல வந்து நான் வந்து 3 டம்ளர் அரிசி எடுத்துக்கேன் சின்ன டம்ளர் நான் எடுத்த அரிசி வந்து புழுங்கல் அரிசி நம்ம எப்பவுமே சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணணும் இல்லையா அது அப்ப நம்ம இப்போ வந்து இதோட சேர்த்து நம்ம 6 டம்ளர் தண்ணி ஊத்த கூடாது 7 டம்ளர் தண்ணி ஊத்தி வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் பண்ணணும் இல்லையா பட்டாணி எல்லாம் சோ அதனால 7 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா வந்து மூடி வச்சு கொதிக்க வைக்கணும் இப்போ ஒரு பிளேட் போட்டு நல்லா மூடுங்க இப்போ தண்ணி வந்து நல்லா சலசலன்னு கொதிக்கணும் அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஒரு பாதி வேகணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா தண்ணி கொதிக்கட்டும் இப்போ தண்ணி வந்து நல்லா சலசலன்னு கொதிக்குது ஸோ நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம் இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு வந்து வெந்திருக்கு நான் வந்து சூடாக இருக்குன்னு நைஃப் வச்சு குத்தி பார்க்குறேன் இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துடலாம் இதோட என்னோட அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா குட்டை குட்டையாக நல்லா வந்து சூப்பராக இருக்கும் மெலிசாக இருக்கும் இது வந்து புழுங்கல் அரிசி நான் ஊர்லேருந்து கொண்டு வந்தது ஸோ இதுதான் இப்போ நம்ம இதோட சேர்க்க போகிறோம் இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா தண்ணி கொதிக்கும் போதே நம்ம உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கணும் இந்த தண்ணியில் வந்து கொஞ்சமாக ஒரு படி வந்து உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அதே மாதிரி காரமும் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம அரிசி சேர்த்தோன்னே அரிசியோட வெந்து வந்து டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ அரிசி போட்டுடுறேன்
அரிசி சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி கொடுங்க. இப்போ மறுபடியும் இத வந்து ஒரு plate போட்டு நல்லா மூடி வைக்கலாம். இப்போ plate போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. நான் இப்போ திருப்பி போடுறேன். இப்போ அரிசி வந்து நல்லா பாதியா வெந்துருச்சு. இப்போ நல்லா வந்து ஒரு டைம் நல்லா வந்து mix பண்ணி விட்டுக்கோங்க. வெஜிடபிள் ரைஸ் எல்லாத்தையுமே அப்பப்போ கொஞ்சம் கலக்கி விட்டுட்டே இருந்தா கீழ அடி பிடிக்காத இருக்கும். அந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் dry ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ப்ளேட் போட்டு டைட்டா இத மூடி வச்சிரலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமா வந்து நம்ம இது தயிர் சேக்கல இல்லையா, அதனால கொஞ்சமா lemon புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஆஃப் lemon புழிஞ்சு விட்டுக்கோங்க போதும். இந்த மாதிரி நம்ம மூடி வைக்கும்போது கொஞ்சம் ரைஸ் இல்லை வெஜிடபிள் எதுவுமே வந்து வேகாதிருந்தா இந்த சூட்டில் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே வெந்துடும். ஸோ ரொம்ப வேகாக இருந்தால் இல்லை கொஞ்சமாக கொஞ்சம் வறுக்கு வறுக்குன்னு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நம்ம மூடி வச்சோன்னா அந்த ஹீட்டோட ஹீட் வந்து இது ஸ்டீல் இல்லையா, ஹீட்டோட ஹீட் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அந்த சூடோட சூடு வந்து வெந்துடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் இதை மூடி வைக்கிறேன். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். நல்ல ஒரு ஸ்மெல்லு. இத்தனைக்கும் நம்ம இதில் வந்து புதினா கொத்தமல்லி எதுவுமே சேர்க்கலை. ஸோ ரொம்ப வாசனையோட சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, வாசனையும் சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், நல்லா சுட 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 வந்து நம்மளோட வெஜிடபிள் ரைஸ் வந்து அதாவது வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நல்லா சுட சுட சாப்பிடணும் போல இருக்கு. ஏன்னா இங்கே வந்து நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த நான் செஞ்ச மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கடைசி வரையும் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஸோ வீடியோ பார்த்துருந்தா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பை, தேங்க்யூ.